நமக்கானவன் வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். துவாரகா பிரபாகரன் சீமானுடன் பேசியது உண்மையா, என்ன பேசினார், இணையத்தில் பரவும் செய்திகள் அனைத்தும் உண்மையா என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த கனவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று மாவீரர் நாள். நேற்று வெகு சிறப்பாக நாம் தமிழர் கட்சியினால் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக மாவீரர் நாள் முன்னெடுக்கப்பட்டது. மாவீரர் நாள் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காணொளியானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அது என்னவென்றால், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா அவர்கள் மாவீரர் நாளில் தோன்றி உரையாற்றியதாக ஒரு காணொளி மிக வைரலாக சமூக வலைதளங்களில் பரவியது. இதற்கான அறிகுறிகள் கடந்த சில வாரங்களாகவே, அதாவது மாவீரர் நாளில் துவாரகா அவர்கள் பேச உள்ளனர், அதாவது அவருடைய பெரியம்மா மற்றும் அவருடைய உறவினர்கள் சிலர் காணொளி வாயிலாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் துவாரகா அவர்கள் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. அதாவது துவாரகா அவர்கள் மாவீரர் நாளில் தோன்றி பேசுவதற்கு முன்பு பல்வேறு ஈழம் சார்ந்த ஆதரவாளர்களை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அதில் அண்ணன் சீமான் அவர்களுடனும் பேசியதாகவும் அந்த தகவல் வெளிவந்துள்ளது. அதில் அண்ணன் சீமான் அவர்களுடன் அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அண்ணன் சீமான் அவர்கள், நீங்கள் தற்பொழுது தொலைபேசியில் வந்துள்ளீர்கள், நீங்கள் இருப்பதாக பேசி ஒரு காணொளி வெளியிடுங்கள், அப்பொழுது நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் துவாரகா அவர்கள் பேசிய காணொளியானது வெளிவந்துள்ள நிலையில் உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தேசிய தலைவர் அவர்களுடைய மகள் உயிருடன் இருப்பது என்பது உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும், இது எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை உள்ளது என்று உறுதியாக கூற முடியவில்லை. அதே வேளையில் பொட்டு அம்மன் அவர்களும் விரைவில் வெளிவருவார் என்ற செய்தியும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது.